நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி போகிறோம். நம்ம சரவணன் ஐயாட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா நான் வந்து அரசு துறையில் வந்து உயர் பதவியில் இருக்கிறேன், எனக்கு கீழே பணிபுரியவரும் மேலே பணிபுரியவரும் கடுமையான மன பாதிப்பு எனக்கு ஏற்படுத்துகிறாங்க, என்னோடய வேலையை தக்க வைக்கிறதுக்கு நான் கடுமையாக போராட வேண்டியிருக்குது, என்னோடய வருவாய் நம்பி தான் என்னோடய குடும்ப வாழ்வு குழந்தைங்களோட எதிர்கால வாழ்வு அப்படின்னு எல்லாமே இருக்குது, என்னோடய பணிக்கு எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வந்துடுமோன்னு சதா மனம் கொதிப்படைஞ்சிக்கிட்டே இருக்குது, இப்படி மனம் கொதிப்படையினால உடம்பு நரம்பு மண்டலம்லாம் பாதிக்கப்படுது, ஐயாவோட புரிதல் படி என்னோடய மனம் இப்படி கொதிப்படைகிறது தானாக தான் நிகழுதுன்னு எனக்கு நல்லா புரியுது, ஆனால் அது என்னோடய உடம்பு பாதிக்காமல் இருந்தால் பரவாயில்ல, அது என்னையே முடக்கி போட்டு படாத பாடுபடுத்துது, இந்த சூழ்நிலை நான் எப்படி என்னோடய மனசை எதிர்கிட்டு புறத்தில் எப்படி செயல்படுதுன்னு கொஞ்சம் எனக்கு விளக்கி சொல்லுங்க ஐயா ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம சரவண ஐயா பதில் சொல்லார் பாருங்க, இப்போ நம்ம ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறப்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தான் நம்மளோட மனசில் ஏதோ ஒரு எண்ணம் அல்லது உணர்வு ஏற்படுது, அப்படி ஏற்படுற எண்ணம் அல்லது உணர்வு வந்து நம்மளோட மன இயல்புக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மனப்பதிவுகளுக்கு ஏற்றபடி அது வெளிப்படுது, அப்படி தானாக வெளிப்படுற எண்ணம் உணர்வு எதுவுமே நம்மளோட கட்டுப்பாட்டிலே கிடையாது, நம்ம விரும்பியபடி தான் தோணும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது, நமக்கு எண்ணமோ உணர்வோ தோணுனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் அல்லது உணர்வு வந்துச்சு அப்படிங்கிறதே நம்மளால் உணரக்கூட முடியுது, அதுக்கு முன்னால் நம்மளால் நிச்சயமாக இந்த மாதிரி எண்ணம் இந்த மாதிரி உணர்வு தான் ஏற்படும்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது, வெளிப்பட்ட ஒன்றை அறியிற தன்மையில் தான் நம்மளுடைய மனசோட செயல்பாடு வந்து அமைஞ்சிருக்குது, வெளிப்படுறதுக்கு முன்னாடி நம்மளால் நிச்சயமாக எந்த ஒன்றையும் நம்மளால் உணரவே முடியாது, இந்த மாதிரி ஒரு எண்ணம் அல்லது உணர்வு நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஏற்பட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறமா நம்மளோட அறிவை கொண்டு சிந்தித்து அந்த வெளி சூழ்நிலையை நிர்வாகம் செய்கிறதுக்கு எது சரியான செயலோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இப்படி அகத்தில் தானாக ஏற்படுற எண்ணத்தையும் உணர்வையும் நாம் வந்து நல்லா உணர்ந்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் புறத்தில் வந்து அறிவை பயன்படுத்தி சிறப்பாக செயல்படுறத தான் நம்ம வந்து அகத்தில் ஒரு குழந்தையாகவும் புறத்தில் வந்து அறிவாளியாகவும் செயல்படுறது தான் ஒரு ஞானியோட செயல்பாடு அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஐயாலாம் சொல்கிறாங்க. பொதுவாக இந்த அரசு பணியில் வேலை பார்க்குறவங்களுக்கு பல்வேறு சிக்கலை சந்திக்க வேண்டி தான் இருக்குது, உங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து உங்களை பற்றி உயர் அதிகாரிகள்கிட்ட ஏதாவது பல விதமான புகார்களையோ மொட்டைக்கடுதாசையோ இல்லை வேண்டாத விமர்சனத்தையோ கூட தெரிவிச்சிருப்பாங்க, மொத்தத்தில் உங்களுக்கு எல்லா விதமான சிக்கலையும் தொந்தரவுகளையும் கூட அவங்க கொடுப்பாங்க, இந்த நிலைமையில் உங்களை சந்திக்கிற அந்த உயர் அதிகாரி வந்து உங்கள் மேலே இந்த மாதிரி பல புகாரும் விமர்சனமும் கடிதமெல்லாம் வந்திருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு இப்போ சொல்லிடுறான்னு வச்சுக்கோம், இப்படி அந்த உயர் அதிகாரி சொல்லிட்டதுனால எங்கே நம்ம வேலைக்கு ஏதாவது தொந்தரவோ லாபத்தோ வந்துடுமோ எங்கே ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு ஏற்பட்டு மனம் சதா கொதிப்படைஞ்சுது, இப்படி மனம் கொதிப்படைகிறதுனால ஏற்படுற உடல் பாதிப்பை தான் நீங்கள் குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது உங்களோட முக்கியமான கேள்வியாக கூட அந்த இடத்துல இருக்குது, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஏற்பட்ட பய உணர்வை எது நம்மளால் எதனாச்சும் செய்ய முடியுமா, நிச்சயமாக நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது, இந்த ஏற்பட்ட அந்த பய உணர்வை தடுக்கிறதுக்கோ இல்லை மாற்றி அமைக்கிறதுக்கோ நம்மளால் நிச்சயம் முடியவே முடியாது, இப்படி தானாக ஏற்படுற அந்த பய உணர்வை தான் நம்ம வந்து அக உணர்வு அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி பய உணர்வு நம்மளுக்கு ஏன் வருது, நம்மளோட வேலைக்கு எதனாச்சும் தொந்தரவு ஏற்பட்டுருமோ இல்லாட்டி நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற தான் இந்த பய உணர்வுக்கான முக்கியமான காரணமாக கூட இருக்குது, ஆனால் அப்படி அந்த மாதிரி ஒரு பய உணர்வு ஏற்படுறதுனால தான் நம்மளும் நம்மளோட வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு எல்லா விதமான புற முயற்சிகளையும் கூட மேற்கொள்கிறோம், இப்போ நம்மளுக்கு பயமே ஏற்படலைனாக்க நம்ம வந்து நம்மளோட வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கான எந்த விதமான முயற்சியும் கூட எடுக்க மாட்டோம், நம்மளுக்கு ஏற்படுற பய உணர்வு தான் நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட சரி நமக்கு கீழே பணிபுரியவங்கள்ட்ட சரி நம்ம மேலே அதிகாரிகள்னு இப்படி பலர்கிட்டையும் நம்ம எப்படி இப்படிலாம் நடந்துக்கணும் நம்ம பணியை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற முயற்சிக்கு கூட இங்கே காரணமாக அமைஞ்சு போயிடுது, அதனால் இந்த பொ
புறத்தை வந்து சிறப்பாக நிர்வாகம் செய்கிறதுக்காக தான் இந்த பய உணவில் நம்மளுக்கு வந்திருக்குங்கிறத நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த நம்ம பயத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்ருக்கோம். சரவண ஐயாத்திறந்து சொல்கிறார் பாருங்கள், நம்மளுக்கு ஏற்பட்ட பய உணர்வை எதிர்த்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா நம்மளுக்கு கைவசம் என்ன வாய்ப்பு தான் அந்த இடத்துல இருக்குது? நம்மளால் நம்ம பயத்தை எதிர்க்க முடியாது, ஆனால் நம்மளை பாதுகாத்து கொள்ள தேவையான புற செயலை வந்து நம்மளோட அறிவை பயன்படுத்தி சிறப்பாக செஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி நம்மளோட புற செயலை சிறப்பாக செய்கிறது ஒன்று மட்டும்தான் நம்மளோட கைவசம் இருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. நம்மளோட பய உணர்வுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாட்டி போனால் கூட நம்மளோட புற செயலை வச்சு நம்மளோட பாதுகாப்புக்கு ஏற்றபடி எப்படி சிறப்பாக செயல்படுறதுங்கிறது நம்ம கைவசம் தான் அந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஏற்பட்ட பய உணர்வை நம்ம புற செயலுக்கு தேவையான ஒரு தூண்டுதலாக கூட நம்ம இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்மளுக்கு இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வருது, அதாவது புற செயலோட தூண்டுதலுக்கு போகவும் அதிகப்படியான பய உணர்ச்சி நம்ம அகத்தில் ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம என்ன செய்கிறது? அப்படி ஏற்படுற பய உணர்ச்சிக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிறதோட அந்த இடத்துல நம்மளோட வேலை இடத்துல முடிஞ்சு போயிடுது. அந்த பய உணர்ச்சி சம்மந்தமாக நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற அளவில் நம்ம அதை முடிச்சுக்கிட்டால் போதும். நாளடைவில் இந்த அதிகப்படியான பய உணர்ச்சியும் இந்த தேவையில்லாத மனக்கலப்பும் கூட படிப்படியே அப்படியே குறைய தொடங்கிடுது. நம்மளுடைய அறிவுக்கு எந்த இடத்துல வேலை இருக்குது, எந்த இடத்துல வேலை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் மட்டும் போதும், காலப்போக்கில் எல்லாமே தானாகவே சரியாக போயிடுது. பொதுவாக நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அது அகம் சம்மந்தப்பட்டதா இல்லை புறம் சம்மந்தப்பட்டதாங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அகத்தில் ஏற்படுற உணர்ச்சிகளை புறத்தில் செயல்படுறதுக்கான ஒரு தூண்டுகோலாக எடுத்து நம்ம இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். செயலை நிர்வாகம் நிறைவாக செஞ்சத பிறகும் தேவையில்லாத மன உணர்ச்சிகளை அப்படியே விட்டுவிட்டால் போதும், அது தானாகவே சரியாயிடும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்மளோட தரப்பில் செயல் வடிவில் அதிகப்படியான முயற்சி என்னவோ அதை செய்கிறதோடு நம்மளோட வேலை அந்த இடத்துல சுத்தமாக முடிஞ்சு போயிடுது. அந்த மாதிரி செயல் வடிவில் நம்ம நிறைவாக செயல்படுறப்ப நமக்கு வந்து இப்படி செயல்படாமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்லாட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா செயல்பட்டுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு வருத்தமோ கூட ஏற்படாது. இந்த புரிதல் கான்செப்டு நமக்கு நல்லா புரியறதுக்கு முன்னாடி பிரச்சனையெல்லாம் தலையில் சுமந்துக்கிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு கிடந்தோம். இந்த புரிதல்னால இந்த தலையில் இருந்த பிரச்சனையை பூரா அந்த சுமந்துக்கிட்டு இருந்தது பூரா தரையில் இறக்கி வச்சு விட்டு பிரச்சனையும் நம்மையும் பிரித்து பார்க்க நல்லா உணர்ந்துக்கிட்டு நம்மால் இந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு முடிக்கிற நிலைமைக்கு நம்ம இப்போ வந்துடுறோம். இப்போ இன்னொரு உதாரணத்தோடு இந்த அகப்புற செயல்பாட்டை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம் வாங்க. இப்போ ஒரு ஆறு வந்து ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோம். அது பார்க்குறதுக்கு தான் ஒரு தோற்றமாக காட்சி அளிக்குது. ஆறுங்கிறது தண்ணீர் கணத்துக்கான மாடி அப்படியே ஓடி மறையிறது தான் அது குறிக்குது. நம்ம வந்து இப்போ ஆற்றோட கரையில் இருப்போம், நம்மளுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம். ஆற்றுலேருந்து தண்ணீரை எடுத்து அருந்தி தாகத்தை தணிச்சுக்கிறோம். நம்மளுக்கு தண்ணீர் தாகம் இல்லாட்டி நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை, நம்ம பாட்டு சும்மா இருந்தால் போதும், ஆறு பாட்டு தானாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட மனசில் தோன்ற இந்த எண்ணம் உணர்வு எல்லாமே ஆறு மாதிரி அது பாட்டு ஓடி மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நம்மளோட புற செயலுக்கு தேவையான எண்ணத்தை எடுத்து பயன்படுத்திக்கிட்டு நம்மளோட புற வாழ்க்கை தேவையானவனை நிறைவு செஞ்சுக்கலாம். நம்ம புற செயலுக்கு தேவையில்லாத நேரத்தில் நம்ம வந்து நம்மளோட எண்ண ஓட்டத்தை ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது தானாகவே ஓடி ஓடி அப்படி பாட்டுக்கு மறைஞ்சு போயிடும். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஆறாக இருக்கிறப்ப அதில் எல்லா விதமான எண்ணங்களும் உணர்வுகளும் அப்படியே ஓடி ஓடி மறைஞ்சிருது. அது எந்த எண்ணமும் உணர்வும் இங்கே தேக்கமடைகிறதே கிடையாது. சாக்கடை தண்ணி கூட ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப சுத்தமான ஆறாக கூட அது மாறி போயிடுது. அது மாதிரி தான் நம்ம எல்லா எண்ணத்தையும் உணர்வையும் அப்படியே பிரவாகத்தில் அப்படியே ஓடி மறைஞ்சி தன்னத்தனா அது தூய்மைப்படுத்திக்குது. தண்ணீர் தேங்கினா தான் சாக்கடை, அது ஓடிக்கிட்டே இருந்தால் ஆறு தான் அது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும்
பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள